Hi friends, this is Bhuvi. Welcome back to our channel. In the video, we will talk about the recipe ghee rice. This is a simple and tasty recipe. This is how we will do this video. We will use basmati rice. You can use pacharisi, abdilana, siraga samba. This is the same thing. We will differ from பாக்கத்துக்கே ரொம்ப சூப்பரா இருக்குல நம்ம வந்து இத ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஃபர்ஸ்ட் தேவையான பொருட்கள் அதுக்கு அப்புறம் வந்து குக்க பண்றது எப்படி அப்படினு சொல்லிட்டு பார்க்க போறோம் அதுக்கு அப்புறம் ஃபைனல் டிஷஸ் வந்து எப்படி இருக்குனா இந்த மாதிரி தான் இருக்கும் இப்போ வந்து தேவையான பொருட்கள் வந்து பாத்தீங்க அப்படினா பச்சை மிளகாய் வந்து நல்ல நீட் நீட்டா கட் பண்ணி வெச்சுโกங்க அதுக்கு அப்புறம் வந்து மசாலா ஐட்டம்ஸ் என்ன பட்டை கிராம்பு இதெல்லாம் வந்து நம்ம எடுத்து வெச்சுக்கலாம் அப்புறம் முந்திரி இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சிருக்கேன் அப்புறம் வெங்காயம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் வந்து ஸ்லைசஸா கட் பண்ணி வெச்சுโกங்க கொத்தமல்லி பட்டாணி வந்து ஆல்ரெடி வந்து நான் பாயில் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அப்புறம் தேங்காய் பால் நல்லா ஃபில்டர் பண்ணி வெச்சுโกங்க முதல் பால் அதுக்கு அப்புறம் செகண்ட் பால் ரெண்டுத்தையும் வந்து எடுத்து வெச்சுโกங்க நம்ம இதல தேவையானருக்கு தேங்காய் பால் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இன்னைக்கு நம்ம செய்ய போறது வந்து மூணு பேருக்கு வந்து கரெக்ட்டா இருக்கும் ஃபர்ஸ்ட் வந்து 4 டேபிள்ஸ்பூன் வந்து ghee வந்து ஆட் பண்ணிக்கிறோம் ghee வந்து நல்லா ஹீட்டா வரைக்கும் வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் ஒவ்வொரு மசாலா ஐட்டம்ஸா வந்து நம்ம ஆட் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஆட் பண்ணிரலாம் ஃபர்ஸ்ட் வந்து கிராம்பு நாலு எடுத்துறோம் அதை வந்து ஆட் பண்ணிரலாம் கிராம்பு ஆட் பண்ணதுக்கு அப்புறம் ஏலக்காய் பிரிஞ்சி இல பட்டை அதுக்கு அப்புறம் வந்து முந்திரி இது எல்லாத்தையும் வந்து ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து ஃப்ரை ஆகுற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா நம்ம அடுத்தடுத்த இன்கிரிடியன்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணலாம் இன்னைக்கு வந்து நான் 3 டம்ளர் அரிசி எடுத்துக்கேன் அதுக்கேத்த மாதிரி தான் வந்து தண்ணி ஆட் பண்ண போறேன் நான் வந்து 1 hour before ஆட் பண்ணதனால நான் வந்து 1க்கு 1 அந்த ஈஸ்ட் தான் ரேஷியோல தான் வந்து ஆட் பண்ண போறேன் இப்போ வந்து பச்சை மிளகாய் ஆட் பண்ணி அதை நல்லா mix பண்ணிக்கோங்க அதுக்கு அப்புறம் வந்து வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் வந்து நான் எடுத்துக்கேன் அதை நல்லா mix பண்ணி விட்டுக்கோங்க இதோட இது நல்லா mix ஆனதுக்கு அப்புறமா நம்ம வந்து எடுத்து வச்சிருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணப் போறோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து இதுல குவாண்டிட்டி வந்து ரொம்ப கம்மியா இருக்கறனால ஆட் பண்ணிட்டு நல்லா mix பண்ணிக்கோங்க குவாண்டிட்டி கம்மியா இருக்கறனால நமக்கு என்ன ஆகும் அப்படினா சீக்கிரமா வந்து இது அடி பிடிச்சற ஃபீலிங் இருக்கும் அதனால நல்லா mix பண்ணிட்டே இருங்க அதோட பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா வந்து பச்சை பட்டாணி வந்து ஆட் பண்ணப் போறோம் பச்சை பட்டாணி வந்து கம்ப்ளீட்டா வந்து ஆப்ஷன் தான் உங்களுக்கு வேணும் அப்படினா ஆட் பண்ணிக்கோங்க பட் அது ஆட் பண்ணும்போது டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும் पर्सनலா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கறனால நாங்க ஆட் பண்ணிக்கோம் உங்களுக்கு வந்து இல்ல நீங்க ஃபாஸ்டா செய்றீங்க இதுக்கு டைம் இல்ல அப்படினும்போது நீங்க அவாய்ட் பண்ணிரலாம் அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல இப்போ நம்ம பாயில் பண்ணி வச்சிருக்க பச்சை பட்டாணி வந்து எடுத்து ஆட் பண்ணிரலாம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் கம்மியா வேணா கம்மியா ஆட் பண்ணிக்கோங்க உங்க இஷ்டம் தான் அத ஆட் பண்ணி நல்லா mix பண்ணிக்கோங்க ஏனா நம்ம ஆட் பண்ணிக்க பச்சை மிளகாய் மட்டும் தான் இதுல ஸ்பைசி மத்த எதுமே வந்து நமக்கு காரத்துக்காக நம்ம ஆட் பண்ண போறது இல்ல மஞ்சள் தூள் மிளகாய் தூள் இந்த மாதிரி எதுவும் நம்ம ஆட் பண்ண போறது இல்ல அதனால நல்லா mix ஆனது அதுல இருந்து நமக்கு காரம் வந்து வந்துரும் சோ இப்போ நல்லா mix பண்ணதுக்கு அப்புறமா நம்ம வந்து தேங்காய் பால் வந்து ஆட் பண்ண போறேன் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 3 டம்ளர் வந்து எடுத்துக்கேன் சோ 3க்கு நான் 1:1 அந்த ரேஷியோல தான் வந்து ஆட் பண்ண போறேன் ஏனா நான் 1 hour before வந்து பாஸ்மதி ரைஸ் வந்து ஊற வச்சதனால நான் 1:1 ஆட் பண்றேன் ஒரு நீங்க இந்த ப்ரோசிஜர் ஸ்டார்ட் பண்ணும்போது ஊற வைக்கிறீங்க அப்படினா 1க்கு 1 வந்து ஆட் பண்ணிக்கோங்க தேங்காய் பால் வந்து உங்களுக்கு பத்தல அப்படினா தண்ணியும் வந்து ஆட் பண்ணிக்கோங்க அதோட சேர்த்து ஒண்ணும் பிரச்சனை இல்ல இந்த ஸ்டேஜ்ல நம்ம உப்பு ஆட் பண்ணிட்டு நல்லா mix பண்ணிட்டு உப்பு சரியா போயிடுச்சா அப்படினு சொல்லிட்டு பாத்துக்கோங்க ஒரு டைம் அதுக்கு அப்புறம் அரிசி வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு பாஸ்மதி ரைஸ் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்டே நீங்க வாஷ் பண்ணிட்டு வந்து ஊற வச்சிருங்க அப்ப வந்து நமக்கு ஊர்னதுக்கு அப்புறம் ரைஸ் வந்து உடையாது இந்த மாதிரி எல்லா இடத்துலயும் வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் வந்து நீங்க க்ளோஸ் பண்ணுங்க ஒரே இடத்துல போடும்போது நமக்கு அடி பிடிச்சிரும் அதனால நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ஒரு mix பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் வந்து க்ளோஸ் பண்ணிடுங்க ரெண்டு விசில் வந்து விட்டு நம்ம வந்து எடுத்துற போறோம் ரெண்டு விசில் வந்தானே நமக்கு வந்து டிஷ் ரெடி ஆயிடும் இதுல வந்து விசில் வந்து பாத்தீங்க அப்படினா டக்கு டக்குன்னு வந்துரும் அதனால நான் ரெண்டு சொல்றேன் ஒருவேளை உங்களுக்கு விசில் வந்து லேட்டா வரும் அப்படினா ஒரு விசிலே போதும் இப்போ ஃபைனலா வந்து நாம சாப் பண்ணி வச்சிருக்க கொத்தமல்லி வந்து ஆட் பண்ணப் போறோம் ஆட் பண்ணிட்டு இது mix பண்ணும்போது எப்பவுமே சைடுல இருந்து mix பண்ணுங்க அப்பதான் வந்து நமக்கு ரைஸ் வந்து உடையாம இருக்கும் இந்த மாதிரி நல்லா mix பண்ணி விடுங்க அடி பிடிக்காம வந்திருக்கு நமக்கு கரெகட்டான ரேஷியோ தண்ணி ஊத்துனதுனால சூப்பரா வந்திருக்கு டிஷ் வந்து செம்மயா வந்திருக்கு இதை நம்ம இப்ப பிளேட்டிங் பண்ணிட்டு இது சைடு டிஷ் வந்து எப்பவுமே வந்து நல்ல ஸ்பைசியா வச்சு சாப்பிடும்போது சூப்பரா இருக்கும் எங்களுடைய ஆப்ஷன் வந்து பாத்தீங்க அப்படினா எப்பவுமே வந்து மட்டன் சுக்கா தான் இதோட நல்ல பேர் அப் ஆகும் நெக்ஸ்ட் வீடியோல வந்து நம்ம வந்து மட்டன் சுக்கா எப்படி செய்யலாம் அப்படினு சொல்லிட்டு பாத்துறலாம்
இது ரெண்டும் பேரை பண்ணி சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் வியூஸை வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கொடுங்க. டிஷ் வந்து ரெடியாகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்குது பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுதான் நம்ம சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய், சி யூ, டேக் கேர்.